தபாசா கிச்சன் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு குலாப் ஜாம் செய்ய போறோம் வாங்க போய் பாப்போம் இப்போ குலாப் ஜாம் செய்ய போறோம் எம்டிஆர் குலாப் ஜாம் மாவு நான் எடுத்துக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் தேவையோ அந்த பிராண்ட் எடுத்துக்கங்க சீனி 1/2 கிலோ எடுத்துக்கேன் நான் வந்து ஒரு பாக்கெட் குலாப் ஜாம் மாவுக்கு 1/2 கிலோ சீனி எடுத்துக்கேன் இப்போ நான் 1/2 கிலோ சீனியையும் இந்த கடாயில போட்டுக்கறேன் இப்போ நம்ம எந்த இதில அலந்தமோ சீனியை அந்த இதிலேயே அலந்து 1 கப் தண்ணி ஊத்திக்கங்க இப்போ நீங்க 4 கிளாஸ் சீனி எடுத்தீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊத்தணும் அது மாதிரி 1 கப் சீனி எடுத்தீங்கன்னா 1 கப் தண்ணி ஊத்தணும் நிறைய ஊத்திரவேனா அளவா கரெக்ட்டா ஊத்துனோம்னா நமக்கு குலாப் ஜாமுக்கு அந்த சிரப்பு வந்து நல்லா கிடைக்கும் இத வந்து நல்லா கிளறி விட்டுக்கங்க சிம்லயே வச்சு சீனி பாவு வரட்டும் இது வந்து கம்பி பதம் வரணும் சீனி பாவு தேவை இல்ல பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே நல்லா இருக்கும் அதே மாதிரி இது வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்தா 4 நாள் 5 நாள் வரைக்கும் குலாப் ஜாம் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் இப்போ சீனி பாவு கொதிக்கட்டும் நம்ம குலாப் ஜாம் மாவை ரெடி பண்ணுவோம் இப்படி கெட்டியா இருக்கறத நல்லா உதுத்து விட்டுக்குறோம் குலாப் ஜாம் மாவு ஒரு பாக்கெட்டையும் கொட்டி இருக்கேன் இத நல்லா கட்டி இல்லாம உதுத்து விட்டுக்குறோம் இப்போ தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்குறோம் தொளிச்சு தொளிச்சு தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்குறோம் ஏன்னா ரொம்பவும் தண்ணி ஆயிராம ரொம்பவும் ரஃப் ஆயிராம நல்லா சாஃப்ட்டா இப்படி கிளறி கிளறி விட்டு அப்ள பண்ணீங்க அழுத்தி பண்ணவே வேணாம் சிலவங்க பால் ஊத்தியும் பிணைவாங்க சுடு தண்ணி ஊத்தியும் பிணைவாங்க தேவையில்லை இப்படியே பச்சை தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அது வந்து இப்படியே நல்லா சாஃப்ட்டா பிணைஞ்சுக்கங்க ரொம்ப அம்மிக்கி அம்மிக்கி அழுத்தி பிணையவேனா சும்மா தப்பி சாஃப்ட்டா பிணைஞ்சுக்கங்க இப்போ நெய் ஊத்தி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிருவோம் கால் ஸ்பூன் மட்டும் நெய் தடவி அப்படியே மூடி வச்சிருவோம் அவ்வளவுதான் மூடி வச்சிருவோம் இப்போ சீனி பாவு நல்லா இது கரைஞ்சிருச்சு கரையிற வரைக்கும் சிம்ல இருக்கட்டும் ஏன்னா அடி பிடிச்சிரும்ல அதனால கரையிற வரைக்கும் சிம்ல இருக்கட்டும் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிருவோம் ஏன்னா சீனி பாவு வந்து நல்லா கொதிச்சு அந்த பிசுப்பு தன்மை வரணும்ல அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிருவோம் இப்போ சீனி பாவு வந்து ஒரு 5 கொதி கொதிக்கும் அமத்திராதீங்க சீனி பாவு வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்தாதான் அமத்தணும் இல்லாட்டி இதை விட நம்ம அமத்தாம பிசுபிசுப்பு தன்மை போய் அமத்தினோம்னா சிறு கம்பி பதம் வந்துடும் அதனால பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சான்னு பாத்துக்குருவோம் இந்த பாருங்க ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு இப்ப அமத்திக்கிருவோம் இப்ப அமத்தும்போது கால் ஸ்பூன் வந்து ஏலக்காப்பொடி போட்டுட்டு அமத்துவோம் ஏன்னா ஃபர்ஸ்டே போட்டோம்னா அந்த உடைய ஏலக்காவுடைய வாசனை வந்து போயிரும் அதனால இப்ப போட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் அதனால இப்ப போட்டு அமத்திடுவோம் அவ்வளவுதான் இப்ப மூடி வச்சுக்கிறோம் இப்ப மாவு பிணைஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நல்லா சாஃப்டா எப்படி இருக்கும் பாருங்க இப்ப எடுத்து உருட்டிக்கிறோம் இப்ப உருட்டும்போது நெய்யாவது எண்ணெயாவது கையில இப்படி தடவிக்கங்க இப்படி தடவிக்கிட்டு இப்படி கிள்ளி விரிவில்லாம உருட்டிக்கிறோம் இப்படி வச்சு இப்படி ரொம்பவும் அழுத்த வேணாம் பரவாயில்லாம அழுத்தி உருட்டுங்க இப்படி உருட்டிக்கங்க பாருங்க விரிசல் இல்லாம இருக்கு நல்லா அழகா இப்படியே எல்லாமே உருட்டிக்கிறோம் ரொம்பவும் சின்னதா உருட்ட வேணா ரொம்பவும் பெருசா உருட்ட வேணா மீடியம் சைஸ்லயே உருட்டிக்கிறோம் இப்படி எல்லாமே உருட்டி வச்சுக்கிறோம் நமக்கு உருண்டை உருட்டி வச்சிருக்கேன் எனக்கு 25 உருண்டை வந்திருக்கு இப்போ இத பொரிச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஓவராவும் காயக்கூடாது மிதமான சூட்ல தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து குலாப் ஜாம் போடும்போது மேல உள்ளது வந்து ப்ரௌன் கலர்ல மாறிடும் உள்ளுக்குள்ள வந்து மாவா இருக்கும் அதனால மிதமான சூட்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கிருவோம் இப்படி மிதமான சூட்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கிருவோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சுக்கிறோம் இப்படியே மிதமான சூட்லயே பொரிச்சு எடுத்துக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இது வேகட்டும் இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா அழகா வந்திருக்கு பாருங்க நல்லா பிரட்டி விட்டு பிரட்டி விட்டு வேக வைங்க ஒரு விரிசல் கூட இல்லாம அழகா வந்திருக்கு பாருங்க
அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாகுல சீனி பாகுல வந்து போட்டுக்குறோம் ஏனா உடனே போட்டோம்னா அது வந்து விரிசல் குடுத்துறோம் ரொம்ப ஊதுனாப்ல பொம்முன ஆயிரும் அது சீனி பாகு வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறது அதனால பொரிச்சு எடுத்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சீனி பாகுல போட்டுக்குறோம் இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்குறோம் அவ்வளவுதான் எல்லா குலாப் ஜாமும் பொரிச்சு எடுத்தாச்சு இது வந்து ஆறட்டும் 5 நிமிஷம் அப்புறமேட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஆறனவுனே சீனி பாகுல கலந்துக்கலாம் இப்போ 5 நிமிஷம் ஆயிருச்சு நான் சீனி பாகுல வந்து இந்த குலாப் ஜானை போட்டுக்கிறேன் பாகு வந்து ஆறாம இருக்கணும் வெதுவெதுப்பா இருக்கணும் அப்படி ஆறி போயிருச்சுனா நீங்க வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பா சூடு பண்ணிக்கங்க எனக்கு வந்து சீனி பாகு வெதுவெதுப்பா இருக்கு இப்போ நான் வந்து குலாப் ஜானை சீனி பாகுவோட கலந்துக்கிறேன் இப்ப நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா ஊறட்டும் பாகோட குலாப் ஜாம் நல்லா ஊறட்டும் சீனி பாகுல அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறுனா தான் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இல்லாட்டி உடனே எடுத்துட்டோம்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனால சீனி பாகுல அரை மணி நேரம் ஊறட்டும் இப்ப அரை மணி நேரம் ஊறிருச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாப்போம் பாருங்க எப்படி ஊறி போய் நல்ல புசுபுசுன்னு இருக்கு பாருங்க பாருங்க எப்படி ஊறி போய் பெருசு பெருசா இருக்குன்னு குலாப் ஜாம் ரெடி பாருங்க குலாப் ஜாம் எப்படி குண்டு குண்டுன்னு இருக்குன்னு ஒரு விரிசலோட இல்லாம அழகா வந்திருக்கு பாருங்க இப்படியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி